ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணி ஒரு நேச்சுரலான பிக்சர்ஸில் எப்படி நம்ம செட் பண்ணி உக்காக்கிறது அப்படி தான் நம்ம டீட்டெயில் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்டில் இந்த லாஸ்ட் இருக்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுடைய ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஃபோட்டோஷாப் செவன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபோட்டோஷாப் செவனில் எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இமேஜை வந்து நான் பேக்ரவுண்ட் மாற்றி ஒரு நேச்சுரல்ஸில் வந்து நிற்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் ஸோ எந்த இமேஜில் வந்து நீங்கள் அந்த இமேஜை செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த இமேஜை வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நான் செட் பண்ணி உட்காரிக்க போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இதுடைய பேக்ரவுண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம பென்டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் அப்படின்னு லேயரில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லேயர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்டூல் பென்டூலை யூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பென்டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஷார்ட் கட் வந்து பி ஸோ பென்டூளை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேக்ரவுண்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணி நம்ம லேயரை மாற்றிக்கலாம் ஸோ இந்த பேக்ரவுண்ட் மேலே ட கவர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு லேயர் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஜீரோன்னு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போது நம்ம பேக்ரவுண்ட் லேயரை வந்து ஒரு லேயராக செட் பண்ணி செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணி கண்ட்ரோல் அதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்போ வந்து நம்ம கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு நீங்கள் ஜூம் பண்ணிங்க ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம அழகாக பொறுமையாக இந்த பென்டூளை யூஸ் பண்ணி எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டை வந்து பொறுமையாக ஸோ இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோடய இமேஜ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இமேஜஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இது பண்ணலாம் ஸோ ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாகவே இந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே நல்லா ஜூம் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம கால் வரைக்கும் ஸோ ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல கட் பண்ணி மு முடித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துவிட்டோம் ஸோ எந்த இடத்துல தொடங்கணுமோ அந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த பாயிண்ட்டை தொடங்கி அந்த எந்த பாயிண்டில் முடிச்சிங்களோ அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் முடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு அந்த ஷேப்பை வந்துடும் முடித்த உடனே கண்ட்ரோல் ப்ளஸ் என்ட்ரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் ஸோ செலக்ட் ஆன உடனே நீங்கள் மூடூலை யூஸ் பண்ணிக்கோங்க மூட்டூல்னால் மேலே உங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மூடூலை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மூடூலை நீங்கள் கண்ட்ரோல் என்றை ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மூடூலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கர்சரை வச்சு அப்படியே மூவ் பண்ணி ஜஸ்ட் அந்த நேச்சுரல்ஸான இமேஜஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜை வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ சைஸை பெருசாகிறதுக்கு ஸோ உங்களுக்கு இப்போ வந்து மார்க் ஹைலைட் மாரி வந்துடும் ஸோ அதில் நீங்கள் கேர்ள்ஸில் கரெக்டாக மூவ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஷேப்பாக வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சைஸை அழகாக பெருசாக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப் இப்போ இந்த இமேஜ் வந்து அழகாக நம்ம அழகாக செட் பண்ணிட்டோம் ஸோ இந்த இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் எதுவும் இல்லாதபடி கரெக்டாக அழகாக ஃபுல்லாக மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் லேயராக இருக்கும் உங்களுக்கு லேயர் ஒன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ மாதிரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லே கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வந்திருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் டூல் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஷேப்பாக இருக்குது ஷேப்பாக இல்லை அப்படியே அப்படியே கோட் நேராக இருக்குது அப்படின்னா அதை வந்து அழகாக மெர்ச் பண்ணலாம் ஸோ மெர்ஜிங் டூல் அந்த கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெர்ஜ் டூல் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து அவ்வளோவும் தெரியல ஸோ நீங்கள் அதுமாரி நேராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட் பண்ணது தெரியாதபடி நல்லா மெர்ச் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த மெர்ஜ் டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம் ஸோ இந்த இமேஜ்லேயே நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் இப்போ அதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் அழகாக ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஒரு அந்த இமேஜுக்குள்ளே அந்த பர்சன்ஸை வந்து கரெக்டாக நிற்க வச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம கிராப் டூல் ஸோ சியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேக்சி சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது க்ராப் டூல் ஸோ ஷார்ட்கட் கீ வந்து சி ஸோ நீங்கள் சியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப் டூல் மாரி வந்துடும் ஸோ இதுமாதிரி அழகாக ஒரு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் அதாவது மேக்ஸி சைஸ் பெரிய சைஸ் ஃபோட்டோஸ் மாரி நீங்கள் அழகாக ஃப்ரெம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டைப்பில் வந்து நீங்கள் எந்த உங்களுடைய ஃபோட்டோஸையும் நீங்கள் மாதிரி அழகாக செட் பண்ணலாம் உங்களுடைய இமேஜஸ் வந்து பேக்ரவுண்டில் அழகாக கட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக இதை வந்து ஜேபெக் ஃபேர்மோட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் ப்ரிண்ட் போடுறதுக்கு ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஃபைலில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சேவ் சேவஸ் கொடுத்துக்கோங்க சேவஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேபெக் பார் மட்டும் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் வச்சுருந்தால் நீங்கள் அழகாக எடிட் பண்ணிக்கலாம் திருப்பியும் அந்த இமேஜஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ஹை குவாலிட்டி கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க கொடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அந்த இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்டை வந்து அழகாக கட் பண்ணி ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை நம்ம செட் பண்ணிட்டோம் ஸோ இதேமாரி நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பென்டூலை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் ஸோ நம்ம இந்த 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 சேனலில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக எல்லா எல்லா வீடியோஸும் நம்ம பார்ப்போம் ஸோ சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான அனைத்து வீடியோஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் தேங்க் யூ